பார்லமெண்ட் சுற்றுவட்டத்துக்கு செல்லுகிற பொழுது அங்கு உள்ளாடைகளை கலட்டி காயவிட்டு எங்களுடைய வாகனங்களை கண்ட பொழுது கூச்சலிட்டு சத்தமிட்டார்கள். நவராக அந்த பார்லமெண்டத்தில் இருந்த அவர் தன்னுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி துணிந்து இந்த நாட்டை பொறுப்பேற்று ஓரளவு தான் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். பற்றுப்பு பாலம் உடைந்து நொறுங்கி விழுகிற நிலையில் இருக்கிறது. அடுத்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக அமைகிற பொழுது, தேர்தல் ஆண்டாக வருகிற பொழுது, மீண்டும் ஒரு உறுதியான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம்னு நான் நம்புகிறேன். அமையிலே முதல்ல இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களை நன்றி கூற நினைவு கூற வேண்டும். காரணம் என்னவென்றால், கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டு மக்களும் நாங்களும் எப்படி நம்பிக்கை இழந்திருந்தோம் என்பதை யார் மறந்து இந்த பரவசீல திட்டத்தை விமர்சிக்க முடியாது. எனக்கு தெரிந்தபடி நான் பார்லமெண்ட் சுற்றுவட்டத்துக்கு செல்லுகிற பொழுது அங்கு உள்ளாடைகளை கலட்டி காயவிட்டு எங்களுடைய வாகனங்களை கண்ட பொழுது கூச்சலிட்டு சத்தமிட்டார்கள். நாங்கள் இதை எப்படி கடந்து செல்வதென்று ஒரு அச்சத்தோடு கடந்து செல்லக்கூடிய சூழல் இருந்தது. அதேபோன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், பொலமுறை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவரை உள்ளாடையோடு இழுத்து சென்ற காட்சிகளெல்லாம் பார்த்து நாங்கள் மிக அச்சமான சூழலை இப்படி இந்த நாடு சென்று விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே இருந்த அரசியல் சூழல் காரணமாக ஜனாதிபதி அவர்கள் நாட்டை பொறுப்பேற்குமாறு சொல்லிய பொழுது பலர் அந்த நாட்டை பொறுப்பதற்கு தடையாக தயங்கினார்கள். இருந்தாலும் ஒரு தனி நபராக அந்த பாராளுமன்றத்தில் இருந்த அவர் தன்னுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி துணிந்து இந்த நாட்டை பொறுப்பேற்று ஓரளவு தான் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு 2024 கிராமங்களுக்கு சென்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும், கட்டுமானத்துறையிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கட்டுமானத்துறையின் மாற்றம் என்பது உண்மையிலேயே பொருளாதார மேம்பாடு வர வேண்டுமாக இருந்தால் வீதி அபிவிருத்தி, நீர்ப்பாசனம் என்பது அவ்வளோ அத்தியாவசியம் என்பதை நாங்கள் அறிவோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய அமைச்சர் கௌரவ கலாநிதி பந்தல குணவர்த்தன அவர்களும், எங்களுடைய ராஜக அமைச்சர்களாக இணைந்து செயலாற்றுகின்ற கௌரவ அமைச்சர் ஸ்ரீபால கமலத் அவர்கள், அதேபோன்று லசந்த அழகிய வண்ண அவர்கள், எங்களுடைய அமைச்சின் முக்கியமான செயலாளர் மாயதுன் அவர்கள், டிஜி பீரக்கோன் அவர்கள், என்னுடைய அமைச்சர் உதவி செயலாளர் ரணவீர் அவர்கள் போன்றவர்கள் நாங்கள் எல்லோரும் இணைந்து முடிமான வரைக்கும் 2024 உற்பத்தித்துறையிலே மாற்றம் வரக்கூடிய அளவிலே கிராமப்புற வீதிகளை பிரதான வீதிகளோடு இணைக்கக்கூடிய ஒரு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எண்ணியிருக்கிறோம். இங்கு கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியாயமான கருத்துக்களை சொன்னார்கள். சிலர் இன்னமும் இந்த நாட்டிலே தானா வாழ்கிறோம் என்று தெரியாத அடிப்படையிலும் பல கருத்துக்களை சொன்னார்கள். இருந்தாலும் சிலர் சொல்லிய கௌரவ உறுப்பினர்களின் நியாயமான கருத்துக்கள், கிராமிய வீதிகள், பாலங்கள், அதிலும் அத்தியாவசியமாக ஆரம்பிக்கப்பட்ட பொருளாதாரத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிற வீதிகளை புனரமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற கிராமிய வீதிகளுக்காக 10,000 மில்லியன் ரூபாயும், கிராமிய பாலங்களுக்காக 2,000 மில்லியன், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பாலங்கள் வீதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதிகளை இருந்து எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்கள், அதேபோன்று முக்கிய அரசியல் தீர்மானங்கள் எடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இணக்கப்பாட்டோடு கிராமப்புறங்களையும் பிரதேசங்களை இணைக்கிற வீதிகள் அத்தியாவசியமானவற்றை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதேபோன்று நாங்கள் ஆரம்பித்து இடைநடுவில் இருக்கிற சில வீதிகளையும் அமைச்சருடைய ஆலோசனை பிரகாரத்திலே முடித்துக் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கோம். ஆகையால் 2024 மிக விரைவான ஒரு அபிவிருத்தி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் கட்டுமானத்துறை முயற்சி காரணமாக கிராமப்புறங்களிலே பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. சாதாரண தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாரத்தை இழந்திருக்கிறார்கள். பல ஒப்பந்தக்காரர்கள் தங்களுடைய வேலைகளை இழந்து வாகனங்களை பறி கொடுத்த நிலையிலே மனமுடைந்திருக்கிறார்கள். அதேபோன்று சுற்றுலாத்துறை படிப்படியாக வளர்ந்து வருகிறது, வெளிநாட்டு வருமானம் அதிகரித்திருக்கிறது. ஐஎம்எஃப்னுடைய இந்த ஏற்பாடு வெற்றியளிக்கிற பொழுது ஜனாதிபதி நம்பிக்கையோடு கூறியதைப் போன்ற மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு பாதுகாப்பான நாட்டையும் எதிர்கால சமூகத்துக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிலே இந்த நாட்டை கட்டிகள் போன்ற மிகப்பெரிய பாரிய பொறுப்பை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. இது நீடித்து நிலைக்க வேண்டும் என்பது என்ன எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதேபோன்று கௌரவ அமைச்சர் பந்துல குணவர்த்தன் அவர்கள் அடிக்கடி கிழக்கு மாகாணத்துக்கும் எங்களுடைய மாவட்டத்துக்கும் விஜயம் செய்து வந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே
நீண்ட காலமாக யுத்தம் நடைபெற்ற பகுதிகளின் அடிப்படையில் எங்களுக்கும் உங்களுக்கு தெரியும், கடலும் ஆறுகளும் மலைகளும் சார்ந்த பகுதி இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பை குறைய செய்கிற ஜிடிபியிலே உற்பத்தி துறையிலே பங்களிப்பை குறைய செய்கிற மாவட்டங்களாக இருப்பது அதுக்கு பிரதான காரணம். நான் ஏற்கனவே சொன்னது போல நீர்ப்பாசனமும் போக்குவரத்து இன்மையும் காரணமாக இருக்கிறது. பழம்பெறும் கிராமங்கள், பழமை வாய்ந்த பல கிராமங்கள் இன்னமும் நகரங்களை உடைப்பு செய்யாமல் இருக்கிறது. அதுக்கு காரணமாக இருக்கிற பல பாலங்கள் இருக்கிறது, முக்கியமாக தீலிவட்டை பாலத்தை குறிப்பிடலாம். அதே போன்றும் பற்றுப்பு பாலம் உடைந்து நொறுங்கி விழுகிற நிலையில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த ஆண்டு நிதியில் செய்ய முடியாது என்றாலும் எங்களுக்கு இந்த உலக வங்கி ஆசியாவை திட்டங்களை முன்னெடுக்கிற பொழுது அதற்குள்ளே இதை உள்வாங்கி விரைவுபடுத்தி செய்யக்கூடிய திட்டங்களை வகுத்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அமைச்சரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோன்று எங்களுடைய பகுதிகளும் நியாயமான வீதி பிரச்சனைகளை முடிப்பதற்கு முடிவானவை ஒரு சமாந்தரமாக சம பங்கிட்டோடும் எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் பல வீதிகளை செய்ய வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கும் அமைச்சர் அவர்கள் நிர்வாகம் ஒத்துழைக்கும் என நம்புகிறேன். அதேபோன்று எங்களுடைய ஆடியே என்பது மிக ஒரு பலமான சக்தியாக எங்களுடைய நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பணியிலே ஆற்றுகிற ஊழியர்கள் முக்கியமாக 5 வருடத்துக்கு மேலே ஒப்பந்தக்காரர்களாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் நம்பிக்கையிலிருந்து ஆங்காங்கே எங்களோடு வந்து பேசுகிற சூழல் இருக்கிறது. அமைச்சர் அதை நிச்சயமாக கவனத்தில் எடுத்து நாங்கள் அவர்களுக்கு நிரந்தரமாக்குகிற ஒரு பணிகளை செய்து கொடுக்க வேண்டும். அதுபோன்று பல தொழிற்சங்கங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை நியாயமாக தீர்த்து கொண்டு செல்வதற்கு முன்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தத்தில் அமைச்சரை நான் கேட்டுக்கொள்வதோடு நீங்களும் தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும். அந்த பங்களிப்பை செய்வதற்கு உங்களுடைய உழைப்பும் ஒத்தாசியும் அவசியம் உள்ள அடிப்படையிலே உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி நிற்கிறோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.